டிமீடியா தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வணக்கம், இது டிமீடியா தமிழ். தேர்தல் பரப்புரையில் தமிழ்நாட்டில் பல்வேறு கட்டுரைகள், பல்வேறு ஆய்வு கட்டுரைகள் என்று சரளமாக மிக வேகமாக புழுங்கிக் கொண்டிருந்தவர் பத்திரிகையாளர் சாவித்திரி கண்ணன். விடுபட்ட செய்திகள், விடுபட்ட நுட்பங்கள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி குவித்து கொண்டே இருந்தார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். உங்களோட கட்டுரைகள் வந்து எலெக்ஷன், ஒரு தேர்தல் அனுபவங்களில் என்னென்ன டைமென்ஷன்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்கள் கட்டுரைகளை வந்து ஒரு இன்றைக்கி ஒரு டாக்குமெண்ட் மாதிரி மாறிடுச்சு. அது நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியலாக எழுதுனீங்க, அப்புறம் உங்கள் ஆடியன்ஸுக்கு எழுதுனீங்கலாம் தாண்டி இன்றைக்கி 2019 எழுத்து வகையான டாக்குமெண்டேஷன் பார்த்தா உங்களோட கட்டுரைகள் வந்து அவ்வளவு, ஒரு நாளைக்கு 1, 2, சில நேரம் 3 போட்டிருக்கீங்க. எல்லா நுட்பங்களையும் நீங்கள் அதில் கவர் பண்ணிட்டீங்க. கிட்டத்தட்ட அதில் விடுபட்ட கட்டுரைகள்னு எதுவுமே பார்க்க முடியாது. அந்த தளத்துலேருந்து உரையாடலை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த தேர்தல் ஆரம்பிக்கும் போது இந்த டைமென்ஷனில் முதல் திருப்பம் வந்து சசிகலாவோட வருகை, தமிழ் மக்கள் எப்படி எதிர்கொண்டாங்க, நீங்கள் எப்படி பார்த்தீங்க? அதாவது மீடியாக்கள் வந்து அதிகமான அளவுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்தாங்க. அவங்க வந்துட்டு பிற்பாடு தமிழ்நாட்டு அரசியலே மாறப்போகுது, அவங்க தான் ஒரு தீர்மானிக்கிற சக்தி ஆயிடுவாங்க, அதிமுக அப்புறம் அவங்க பக்கத்தில் வந்து நிற்க போகுது, இப்படியான ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கவனிக்க தவறுன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தினகர்னு ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதில் வந்து தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக அவர் வந்து முன்னிறுத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ சசிகலாவுக்கு என்ன ரோல் அப்படின்றது யாருமே யோசிக்கல. சசிகலா வந்து அதிமுகக்குள்ளே தான் வந்து போய் ஆதிக்கம் பண்ணுவார்னா, அப்போ அதிமுகவில் அவருக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குது. தினகரன் ஆரம்பித்த கட்சியில் தினகரன் தனக்கான இடத்தை வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு சசிகலாவுக்கு இடம் தர்ற மாதிரி இல்லை, தோணலை அவருக்கு. தான் முதலமைச்சராக அவருக்கு சசிகலா துணை இருக்கணுன்ற மாதிரியான ஒரு மனோபாவம் அவர்கிட்ட இருக்குது. இது வந்து தினகரனுக்கான ஒரு டாமினேஷன் குணம். அவர் இயற்கையிலே அவர் ஜெயலலிதா இருந்தபோதே அவர் முதலமைச்சராக முயற்சி பண்ணார்ன்ற தகவல்கள் எல்லாமே வந்தது. அப்போ இந்த முரண்பாடை வந்து பெருவாரியானவர்கள் கவனிக்க தவறி நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து அந்த அம்மாவை வந்து ஹைப் பண்ணாங்க. அம்மாவுக்கு தான் வந்து ஒரு பெரிய தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. நான் வந்து எப்படி பார்த்தேன்னா, அந்த அம்மா வந்தாங்கன்னா எப்படி இந்த விதத்தில் அவங்க வந்து செல்வாக்கு பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிமுகவில் ஏற்கலை. அப்போ அமமுகவில் அவங்களுக்கு என்ன பங்களிப்பு, அவங்க இப்போ அண்ணா வந்து திமுக ஆரம்பித்தப்போ தலைவர் பதவி எப்பயுமே வந்து பெரியாருக்காக இருக்குது, நான் பொதுச் செயலாளராக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் தினகரன் அப்படி சொல்லலை, எல்லாமே அவராக தான் இருந்தார். அப்போ அதிமுகவுக்குள்ளே வந்து சசிகலாவுக்கு இடம் இல்லாட்டி அப்போ அமமுக தலைமையும் அவங்க வரணும், அதை வந்து தினகரன் கொடுக்க தயாராகலை. அப்போ அவங்க நிலைமை என்ன ஆகும், சைலண்டாக தவிர அவங்களுக்கு வழி கிடையாது. ஏன்னா வெளியாட்கள் கிட்டே சண்டை போடலாம், ஏன்னா உள்முரண்பாடே வெளிப்பட்டுருச்சுன்னா அப்புறம் அவனும் வீக்னஸ் ஆகும், நாமளும் வீக்னஸ் ஆகும். நம்மளுடைய நோக்கம் என்ன, அதிமுகவை பணி வைக்கிறது. அதிமுகவை பணி வைக்கிறதுன்னா நம்மக்கிட்ட ஒரு பலம் இருக்கணும் அப்படின்றத வந்து வெளிப்படுத்தணும். நம்மளே பலவீனமாக இருக்கணுன்றதை வெளிப்படுத்துறதோட முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லைன்னு அந்த அம்மா சைலண்ட் ஆனாங்க, அதுதான் உண்மை. இதே மாதிரி இன்னொரு விஷயமும், ஓங்கி அடித்து சொன்ன ஆட்களில், ஓங்கி அடித்து சொல்கிறது மட்டும் இல்லை, சொன்ன ஒரே ஆள்னு கூட உங்களை சொல்லலாம். ஒரு காலத்து ரஜினி அரசியலுக்கு வரமாட்டாருன்னு தொடர்ச்சியாக 30 வருஷமாக சொன்னீங்க. இப்போவும் கடைசியிலையும் முடிவெடுக்கும் போதும் வரமாட்டாருங்க அவருன்னு சொன்ன மிக முக்கியமான ஆட்களில் நீங்கள் ஒருத்தர். எப்படி அவ்வளோ துல்லியமாக சொன்னீங்க சார்? இல்லை, அவருக்கு என்றைக்குமே அரசியல் ஆர்வம் இல்லை. 30 வருஷமாக என்ன நடந்ததுன்னு தெரியுங்களா, ரஜினி என்ற ஒரு பிம்பத்தை வைத்து எல்லா மீடியாக்களும் பணம் பார்த்தாங்க, சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணாங்க, வியூவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க, இதுதான் நடந்தது. அவர் சைலண்டாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தார். அதை வந்து அவர் வந்து தனக்கான, அது நீங்கள் சொல்கிறது ஒரு கட்டம் வரைக்கும் ஓகே, கட்சி தொடங்கிட்டேன்ட்டாரு, ரெண்டு பேரை போஸ்ட்டுக்கு ரெண்டு பேரை அப்பாயின்மெண்ட்டாரு, சிஓ மாதிரி ரெண்டு பேரை அப்பாயின்மெண்ட்டாரு, அதுக்கப்புறமும் வரமாட்டாருன்னு சொன்னது இருக்குல்ல? இல்லை, அது ஏன் சொன்னேன்னு கேட்டேன்னா, அதுலேயும் ஒரு சிம்பிள் லாஜிக் தான். ஏன்னா அர்ஜுன் மூர்த்தி அப்படின்றவரை வந்து அவருக்கு முதல் நாள் வரைக்கும் தெரியாது. திருதுப்புட்டு வந்து அவர் வந்து அந்த அவர் கட்சிக்குள்ளே நுழைக்கப்பட்டு அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்த கொடுக்க வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்படுறாரு. தமிழர் விமணியும் ரொம்ப காலமாக கூட இருக்கிறாரு. ஆனால் அவரோ அல்லது அவரை சார்ந்தவர்களோ அல்லது தனக்கு நெருக்கமானவர்களோ மட்டுமே இந்த கட்சியை கொண்டு போகணுன்ற மாதிரியான ஒரு பிளானிங் அவர்கிட்ட கிடையாது. ஏன்னா
என்ன நல்லா எதுக்காக நம்ம கட்சி ஆரம்பிக்கிறோம், என்ன செய்ய போகிறோம், என்னத்தை தவிர்க்கணும், யார் யாரெல்லாம் நமக்கு நண்பர்கள், யார் யாரெல்லாம் நமக்கு எதிரிகள், இது மாதிரியான ஒரு அரசியலுக்கு வர்றதா இருந்தால் என்ன மாதிரியான ஒரு அடிப்படை புரிதல்கள் இருக்கணுமோ, அந்த மாதிரி எந்த புரிதல்களுமே அவருக்கு இல்லை. ஏதோ ஒரு நிர்பந்தத்தால் தான் அவர் வந்து இயங்கிக்கிட்டு இருக்காருன்றது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது. அப்போ அவர் எந்த நேரத்துலையும் அவர் வந்து பேக் அடிக்கலாம், ஏன்னா அவருக்கு வந்து அது அவர் பேசும்போது அவர் அந்த அவருடைய உடல் மொழியில் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் அவருக்கு இல்லைன்றது ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சது. அதனால் வந்து அவர் ஏன்னா இது ஒரு முறை ஷோவும் சொல்லியிருக்கார், ஷோ கிட்ட ரொம்ப வந்து பேசுவார், அரசியல் விஷயங்கள்லாம் நிறைய ஆர்வம் காட்டுவார். அவர் மணிக்கணக்கில் அந்த காலம் இந்த எம்ஜிஆர் காலம், மொராஜி காலம், காமராஜ் காலம், கருணாநிதி என்னென்னலாம் பண்ணார் அப்படின்ற விஷயங்களெல்லாம் வந்து நிறைய பேசுவார். இவரும் கேட்பார், இவ்வளவுலாம் கேட்குறாரு, இந்த மனுஷனுக்கு ஏதோ பெரிய அரசியலில் ஃப்யூச்சரில் ஈடுபடுறதுக்காகத்தான் இவ்வளவுலாம் நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்கார் போல இருக்கு அப்படின்ட்டு அவரும் வந்து சொல்லிகிட்டே வரும்போது, அப்புறமேலு தான் நடைமுறை சார்ந்து இப்படி கேட்கப்படுகின்ற கேள்விகளாலும் பெறக்கூடிய அந்த அனுபவங்களாலும் அவர் வந்து ஏதாவது நடைமுறை சார்ந்து இறங்குவாரா அப்படின்ட்டு அவர் வந்து நூல் விட்டு பார்த்தபோது தான் பொழுதுபோக்காக வந்து பேசிகிட்டு இருக்காருன்னு அவர் குறிப்பிட்டுச்சு. ஒரு அரட்டை அடிக்கிற மாதிரி ரொம்ப அப்செட் ஆகிட்டார், ரொம்ப அப்செட் ஆகிட்டார். இது இந்த இதுக்கு இனிமேல் நம்ம வந்து இதாகக்கூடாது. ஒருபோதும் எந்த இடத்துலையுமே ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடிய ஷோ வந்து அரசியலுக்கு ரஜினி வந்துடுவார் அப்படின்ட்டு உறுதிப்படுத்தி எழுதவே இல்லை. வந்தால் நல்லா இருக்கும், வந்தால் நல்லா செய்வார், இப்படித்தான் வந்து ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தையில் அவர் சொல்லிட்டு போவார் தவிர, இவர் வந்துடுவார் தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றி காட்டிடுவார்ன்னு எந்த இடத்துலையுமே அவர் சொன்னது கிடையாது. தனிப்பட்ட ரீதியில் அதுக்கான தகுதி இல்லாதவர், அவரை அப்படியே வந்தாலும் அவரை நம்ம தான் இயக்கணும், நம்ம தான் வந்து அவரை வந்து கைட் பண்ணணும், அப்படியே அந்த நிலைமையில் தான் இருக்கார். ஆனால் யாரையும் கைட் பண்ண அனுமதிக்கக்கூடிய மனநிலை அவருக்கு இல்லை. சினிமாவில் ஒரு டைரக்டர் சொன்னார்னா அதை நடிக்கிறாரு, அதில் வந்து பணம் கிடைக்குது, விளம்பரம் கிடைக்குது. பட் இதில் வந்து அரசியலில் வந்து ஒரு செயல் செஞ்சார்னா முழுக்க முழுக்க கெட்ட பேரோ நல்ல பேரோ அவருக்கு தான் போகும் இல்லையா. அந்த விளைவுகள்ன்றது வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ அவருக்கு அதில் தைரியம் இல்லை, தானும் ஈடுபட தைரியம் இல்லை, தனக்கு சார்பாக தன்னை வழி நடத்துறதுக்கு யாராவது ஒருத்தங்களை முழுமையாக நம்புவதற்கும் தைரியம் இல்லை. ஷோவை கூட அவர் பெருசாக நம்பலை. ஷோவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, அவர்கிட்ட நிறைய அட்வைஸ்லாம் கேட்பார், ஆனாலும் ஷோவிடம் ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸையும் மெயின்டைன் பண்ணுவார். ஷோக்கிட்டேயே ரொம்ப மனந்திறந்து பேசிட மாட்டார், அவருக்குள்ளே ஒரு ஹிட்டன் அஜெண்டா வச்சுக்கிட்டே இருப்பார். அது வந்து அவருக்கு புரிவிட்டு போயிடுச்சு. அதனால் என்ன அவர் வந்தாருன்னா ரைட்டு என்ன ஒரு ஜாலியாக பேசுகிறதுக்கான ஒரு ஆளாக வச்சுக்கிட்டு விட்டுருவார். தேர்தல் நடைமுறைகள் தொடங்குறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு ஜனவரி பிப்ரவரி கிட்டே, ஜனவரி 10 கிட்டே எடப்பாடி கவர்மெண்ட் மேலே பெரிய அதிருப்தி இல்லை, அவர் நல்லதாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2019 இருந்த அதிருப்தியெல்லாம் பெருசாக இல்லை, கொரோனாவால் நல்லா செயல்பட்டுருக்காங்க. அதனால் அவருக்கு வந்து ஒரு ஃபேவரபிள் சீஃப் மினிஸ்டர், விளம்பரங்கள் நிறைய செஞ்சாங்க, வெற்றி நடை போடும் அப்படி இப்படின்னு நிறைய விளம்பரங்கள் ப்ரொமோட் ஆகி எடப்பாடி ஒரு கன்சிடரபிள் சைஸில் போட்டியை கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு நவம்பர் அக்டோபரில் தொடங்கி ஜனவரி வரைக்கும் வந்தது. பட் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மிகப்பெரிய டிசிஷன் எடுத்தார் அவர், ஒன் இயர்களுக்கு 10.5% இட ஒதுக்கீடு கொடுத்தார். இந்த இடம் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டாக அந்த எலெக்ஷனில் பார்க்கப்பட்டுச்சு. இந்த இடம் அவரை மேலே கொண்டு போச்சா கீழே தள்ளிடுச்சா? கீழே தள்ளிடுச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு சப்போர்ட்டிவாக களம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே யாருன்னு கேட்டிங்கன்னா, அவரோட பலன் அனுபவித்து கொண்டிருந்த ஊடகவாதிகள்னு தான் நான் சொல்லுவேன். அறிவுஜீவிகள், ஊடகவாதிகள், அரசு அதிகாரத்தோடு நெருக்கமான தொடர்பில் இருந்தவங்க, இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, தொடர்ச்சியாக மக்களுக்கு அதிருப்தி இல்லை அப்படின்னு எழுதிட்டு இருந்தாங்க. அவங்க மட்டும் கிடையாது, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான பத்திரிகைகள் வந்து பார்த்திங்கன்னா அடித்தள மக்கள்கிட்டருந்து ரொம்ப அந்நியப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு செக்டார்லேயும் எந்த விதமான பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 300,000 வந்து அரசு பணியாளர்கள் இடங்கள் வந்து வேகன்சியாக இருக்குது. 300,000 பணியாளர்களை வந்து இவங்க வந்து கான்ட்ராக்ட் லேபர்ஸாக வச்சுருக்கிறாங்க. 8 வருஷமாக 10 வருஷமாக வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சுகாதாரத்துறையாக இருக்கட்டும், இல்லாட்டி பொதுப்பணித்துறையாக இருக்கட்டும், எல்லா துறைகள்லேயுமே இருக்கக்கூடிய 8 வருஷம் 10 வருஷம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஊழியர்களை வந்து இவங்க நிரந்தரப்படுத்தாமல் கான்ட்ராக்ட் லேபர்ஸாக அடிமாட்டு கூலிக்கு வச்சிட்ருக்காங்க.
அவன் நிரந்தரப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கை எடுத்துட்டு வந்தானா 5 லட்சம் கொடு 6 லட்சம் கொடுன்னு ஒரு சாதாரண சுகாதார ஆயாக்கு கூட அந்த மாதிரி கேட்டாங்க. அப்படி நினச்சி பாருங்க, ஒரு 3 லட்சம் குடும்பம் பணியாளர்கள் அவங்களுடைய குடும்பம்னா அவங்களே அந்த பணியை இடத்த நீங்கள் உறுதிப்படுத்தியிருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வாக்கு வங்கியாக உங்களுக்கு மாறி இருக்கும், எவ்வளோ விசுவாசமாக மாறி இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது 1000 ரூபா 500 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குமா? கொடுக்கவே இருக்கு. காலாகாலத்துக்கும் உங்களுக்கு விசுவாசமாக இருந்திருப்பாங்க. இந்த அரசாங்கம் நம்முடைய உழைப்பை அங்கீகரித்தது, நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தது, லஞ்சம் இல்லாமல் நம்ம பணியை நிரந்தரப்படுத்தியது அப்படின்னு சொல்லி. இவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய அளவில் வந்து தொழிலதிபர்கள்கிட்டையும் வந்து கமிஷன் பார்த்தாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் வாங்குறதில், பொருள்கள் வாங்குறதில், கொள்றதில் எல்லாத்துலேயுமே கமிஷன் பார்த்தாங்க. ஆனால் அதோடு நிறுத்திக்காமல் அடித்தள மக்களுடைய வாழ்வாதாரத்திலையும் கையை வச்சாங்க. ஒரு சின்ன சின்ன இடம் மாறுதல், பணியிட மாற்றம் கேட்டால் அதுக்கும் கூட உங்களுக்கு வந்து பணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஆசிரியர் பணி ஆசிரியர்களோ அரசு ஊழியர்களோ இடமாற்றம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்குமே வந்து அது அந்த பிரச்சனையுடைய நியாயத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல வேக்கன்சி இருந்தாலுமே அவங்கள வந்து அனுமதிக்க மாட்டாங்க, பணம் வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நேர்மையற்ற அரசாங்கத்தினுடைய அனுபவத்தை பெற்ற மக்கள் எப்படி திருப்பி அவங்களுக்கு வாங்களிப்பாங்க? ஆனால் இது வந்து ஊடகங்களில் பிரதிபலிக்கவே இல்லை. ஊடகங்கள் விளம்பரங்கள் செஞ்சது முதல் பக்கத்தில், அதுவும் எலெக்ஷனுக்கு முடியாது தொடங்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னக்கூட்டி எல்லா பத்திரிகைகளிலையும் வந்த அந்த 4 பக்க விளம்பரம் ஒரு செய்தி மாதிரியே அந்த வடிவமைக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் ஒரு ஊடக அறம் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி விளம்பரம் தானே அது? அதை எப்படி நீங்கள் அந்த அந்த செய்தி வந்த அன்னைக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு மனசில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டுச்சு. ஒரு மிகப்பெரிய, அதாவது அந்த ஊடகத்துறைக்குள்ளே நாம இருக்கிறதுனால நம் துறை இவ்வளவு தூரத்துக்கு வந்து கீழே விழுந்துருச்சே, நானும் இதுக்குள்ளே இருக்கிறேனே, இது இந்த அவமானம் என்னையும் சார்ந்தது அப்படின்ற உணர்வு எனக்கு முதல்ல வந்துச்சு. பிற்பாடு இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் சில பத்திரிகைகளில் முதல் பக்க விளம்பரம் எடுக்கவே மாட்டாங்க. எவ்வளவுதான் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணாலும், மிக மிக அத்தியாவசியம்னு சொல்லி கேட்டாலும் கூட அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேஜுக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க. 1980 என்னுடைய அம்மா இறந்தபோது என்னுடைய அண்ணன் வந்து வெளியூர் போயிருந்தார், எந்த ஊர் போயிருந்தார், எப்படி போயிருந்தாருன்னு தெரியல. அவர் தொடர்பு எடுத்து பேசுவதற்கான அந்த காலத்திலாம் செல்ஃபோன் எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் தினசரி தவறாமல் தினமணி படிக்கிறவர், எங்கே இருந்தாலும் படிக்கிறவர். தினமணியில் முதல் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு விளம்பரம், இந்த மாதிரி சாவித்திரி அம்மாள் இறந்து விட்டார்கள் அப்படின்னு போட்டால் எங்கள் அண்ணன் பதறி அடிச்சுட்டு வந்து இறுதி காரியத்தை அவர் தான் தலைவர் செய்வார்ன்றதுக்காக நாங்கள் போய் கெஞ்சணும் தினமணியில், பணங்கும் நீங்கள் 2வது பக்கம் போடுங்க, கடைசி பக்கம் போடுங்க, எந்த பக்கம் வேணாலும் போடுங்க, நாங்கள் முதல் பக்கத்தில் போட மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் இது மாதிரி இது வந்து எங்களுடைய பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தா அந்த பத்திரிகையினுடைய தலைப்பை தவிர முழுக்க முழுக்க அவங்க வந்து எல்லாத்தையும் கொடுக்க தயாராக இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது எங்கள் ஃபஸ்ட் பேஜ் இல்லை, அது சப்ளிமெண்ட்ரி அடிஷனல் லீஃப் தான் போட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. ஆனால் வாங்கும்போது எங்களுக்கு வாசகர்களுக்கு அது முத பக்கமாக தானே இருக்குது. நீங்கள் ஒரு வியாக்கியானம் கொடுக்குறீங்க, ஒரு பத்திரிகையை வாங்கின உடனே அது முத பக்கத்தில் விளம்பரம் பார்க்கும்போது, அதுவும் ஒட்டுமொத்த பத்திரிகையுமே விளம்பரமாக பார்க்கும்போது, அது விளம்பரமே இல்லைன்னு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து அதை செய்தி போல் வந்து நம்ப வைக்கிறது அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதர்மமான ஒரு காரியம். இந்த காரியத்தை வந்து செய்கிறதுக்கான மன துணிவு உங்களுக்கு எப்படி வந்தது? நம்மளை எப்படி வாசகன் மன்ன வந்து மதிப்பீடு செய்வான், நம்மளை வந்து கால் தூசியாக மதிக்க மாட்டானா அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு, குற்ற உணர்வு வரலை, எந்த பத்திரிகை நிர்வாகத்துக்குமே வரலை. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. இப்படிப்பட்ட ஒரு பத்திரிகை துறையில் நம்ம வேலை பார்க்குறோம், அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம்னுடைய மனம் கூட வந்து ஜேர்னலிஸ்ட்டு கூட மிகப்பெரிய வருத்தமாக இருக்கும், சொல்ல முடியாத வருத்தமாக இருக்கும், வெளிப்படுத்த முடியாத வருத்தமாக இருக்கும், நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்கும். இது வந்து இது இன்னொரு ஒரு மோசமான அம்சமும் ஊடகத்துறையில், இது வரையிலும் இல்லாத எந்த தேர்தலையும் இல்லாத அளவுக்கான ஒரு இதாக தினமணி தினத்தந்தி இது மாதிரியான முக்கியமான பிரதான ஊடகங்களில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, கட்சி வேட்பாளர்களை தேடி போய் ஒரு பேக்கேஜாக நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றீங்களா, பெர் டேக்கு 10,000 அல்லது பெர் டேக்கு 20,000 அந்தந்த பத்திரிகை சார்ந்து அவங்க ஒரு கணக்கு போட்டு, உங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்கள் ஃபோட்டோ, நீங்கள் எங்கே பிரச்சாரம் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ 4 வரி செய்தி வரணும்னா நீங்கள் வந்து 3 லேக்ஸ் கொடுங்க, 10 லேக்ஸ் கொடுங்க, 15 லேக்ஸ் கொடுங்கன்ட்டு போய் நிருபர்களை வந்து நச்சுப்படுத்தி, அதாவது செய்தித்துறையில் இருக்கக்கூடிய நிருபர்களை, மார்க்கெட்டிங் பீப்புளை கூட கிடையாது,
நீங்கள் வந்து நீங்கள் இந்த விளம்பரத்தை வாங்கித்தாங்க, நீங்கள் உங்களுக்கு ஒரு கமிஷனும் நாங்கள் தரோம்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தி ஒரு பத்திரிகையாளர் எனக்கு சொல்கிறாரு. நான் வந்து 20 வருஷமாக அந்த பத்திரிகை துறையில் இருக்கிறேன், இப்போ வந்து எனக்கு ஜேர்னலிஸ்டுமே மறந்து போச்சு. நீங்கள் அவரை போய் பார்த்தீங்களா, இவரை போய் பார்த்தீங்களா, அவர்கிட்ட பேக்கேஜ் வாங்கியிருக்கலாமே, இவர்கிட்ட பேக்கேஜ் வாங்கியிருக்கலாமே, இவர் நல்ல வசதியான வேட்பாளர் தானே, ஏன் அவர் பிடிக்காமல் இருக்கீங்க, இப்படித்தான் நிர்வாகத்தில் பேசுகிறாங்க. பத்திரிகை துறையில் வந்ததுலேருந்தே எனக்கு இந்த அளவுக்கு ஒரு மனச்சோர்வும் இதுவும் இது முன்னாடி ஏற்பட்டதே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ இந்த மாதிரி ஒரு பணத்தை மட்டுமே நம்பக்கூடிய ஒரு தன்மை வந்து முழுக்க முழுக்க வியாபாரிகளாலும் சூதாடிகளாலும் ஊடகங்கள் வந்து இன்னைக்கு ஆள்வை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய துயரம் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து இந்த சமூகத்தின் யதார்த்தத்தை அவர்கள் வந்து புரிந்து கொள்ளாமல், தாங்களும் புரிந்து கொள்ளாமல், தாங்கள் நினைக்கிறதே ஜனங்க நினைக்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டோம் எழுதிக்கிட்டோம் இருக்காங்க. அப்புறம் இன்னொரு தேர்தல் நகர்ந்து போகும்போது கூட்டணி சேர்க்கைகள் இருந்தது, அதில் சில ட்ரமாட்டைஸ்லாம் நிறைய நடந்தது. இந்த பக்கம் வந்து ஓரளவு கன்சல்டேட் ஆகிட்டாங்க, திடீர்னு கருணாஸ் அங்கே போயிட்டார், திடீர்னு வெளியே வந்தார், திருப்பி போனார், தமிழ்மன்னன் சாரி அங்கே போய் சீட்டு கேட்டார், இந்த பக்கம் இருந்து வெளியே போனாங்க, சரத்குமார் வெளியே போனார், 40 சீட் கேட்டார், ராதிகாவுக்கு முதல்வர் துணை முதல்வர் கொடுங்கன்னு கேட்டார். இந்த மாதிரியான அணிச்சரிக்கைகள் நடந்தது. ஆனால் பொதுவாக பார்த்தா திமுக அப்படி போன தர மாதிரி கன்சல்டேட் ஆகிட்டாங்க. இந்த ட்ரமாட்டைஸ்லாம் எப்படி இருந்தது, அமமுக தேமுதிக இணைவு இதுக்கெல்லாம் எப்படி இந்த டைமென்ஷன் எப்படி பார்க்குறீங்க? ஆ, அதாவது இந்த தேர்தலில் பொறுத்தளவுலங்க திமுகவுக்கு எந்த விதமான முயற்சியும் இல்லாத ஒரு சாதகமான சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. திமுக கூட்டணியில் கூட்டணி கட்சிகளுக்கு மிக குறைவான இடங்கள் கொடுத்த போதும் அந்த கூட்டணி கட்சிகள் வந்து ஏன் நாங்கள் திமுக விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் பிஜேபின்ற ஆபத்தை வந்து நம்ம வந்து தடுக்க வேண்டியிருக்கு, அதற்காக நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ட்டு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான வாக்காளர்களுக்கும் அதுதான் மனநிலை. இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தாக பாஜகவுடைய மதவாத அந்த போக்குகளும் அரசு அமைப்புகளை சீர்குலைக்கக்கூடிய ஜனநாயகத்தன்மையற்ற அவருடைய அணுகுமுறைகளும் கண்டிப்பாக தடுக்கப்பட்டே ஆக வேண்டும் என்ற ஒரு பதைப்பதைப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு. சாதாரண மக்களுக்கே இருந்ததுன்னா சிறுபான்மையினருக்கு கூடுதலாகவே இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த சூழல் வந்து திமுகவை வந்து வலுப்படுத்தியது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தமிழும் அன்சாரி வந்து திமுக வந்து 2-3 சீட்டு வாங்கிறதுக்கு தகுதியான ஒரு ஆள், அந்த அளவுக்கு வந்து அவர் அவருக்கான ஒரு வட்டம் இருக்குது, அவருக்கான ஒரு வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அட்லீஸ்ட் 1 MLA சீட்டாவது கொடுக்க முடியும், அப்படி கொடுக்க திமுக தயாராக இல்லை என்றாலும் கூட பரவாயில்ல நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் தான் வந்து திமுகவுக்கு கிடைக்கும். இது ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் திமுகவோட இன்னொரு அப்ரோச் எப்படி இருக்குன்னு பொதுவாக சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கண்டிப்பாக எம்எல்சியை கொண்டு வர போகிறோம், உள்ளாட்சி தேர்தல் நடத்த போகிறோம், அதில் வந்து கிட்டத்தட்ட 60% நாங்கள் கூட்டணி கட்சிகள் கொடுத்துட்றோம், எம்எல்சியில் வந்து எங்கள் அணி சார்பாக உங்கள் கட்சிகளுக்கு அதிகமாக இடம் தர்றோம், வர ராஜ்யசபா தேர்தல்களில் அப்புறம் உள்ளாட்சி தேர்தல்களில் பெரும்பங்கு உங்களுக்கு தர்றோம், இந்த ஒரு டீல் பேசி தான் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க வச்சுக்காங்க. ஒரு மதிமுகவையோ இடதுசாரிகளையோ விடுதலை சிறுத்தைகளையோ அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறது, இப்படி ஒரு டாக்டிக்ஸையும் அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை, இப்போ இது வந்து அதிகாரப்பூர்வமாக அவங்க இந்த மாதிரி அவங்க சொன்னதாக தகவல் வரல. இது வந்து அதிகாரப்பூர்வம் நானும் சொல்லலை, கசியக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால் இது வந்து சரியாக உத்தரவாதப்படுத்த முடியாது. அப்படிலாம் வந்து சுலபத்தில் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. திமுகலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் தான் நினைப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிமுகவை ஏன் நம்ம ஆதரிக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு வலுவான காரணங்கள் வந்து கிடையாது அந்த கூட்டணி கட்சிகளுக்கு. இல்லை, அதிமுக ஒரு பெரிய கட்சி, அங்கே அவங்க கூட போனால் பணமும் கூட கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததே தவிர, அதை மீறி அதிமுகவோட நம்ம நிற்கணும், இன்ன பிரின்சிபலுக்காக நம்ம நிற்கணும் அப்படின்ற ஒரு தன்மை வந்து அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இல்லை. தேமுதிமுகவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு காரணம் கிடையாது, புதிய தமிழகத்துக்கும் அந்த மாதிரி ஒரு காரணம் கிடையாது. ஒரு கெமிஸ்ட்ரி இல்லைன்னு சொல்கிறது? ஆ, இல்லை, அது கொள்கை சார்ந்த பார்வை இல்லை. இந்த காரணத்துக்காக நம்ம இவங்களோட நிற்கிறோம், நின்று ஆகணும், இந்த உறவு வந்து தவிர்க்க முடியாத ஒரு உறவு அப்படின்ற மாதிரியான ஒரு நெருக்குதல்களோ யதார்த்தங்களோ அந்த கூட்டணியில் இல்லை. ஆளுங்கட்சின்ற ஒரு சாதகம், பண விஷயத்தில் அவங்க நல்லா தாராளமாக நமக்கு உதவுவாங்கன்ற ஒரு மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும், எல்லாமே இருந்தும் கூட திமுகவும் புதிய தமிழகமும் உள்ளே வரல அப்படின்றது இருக்குல்ல, இதுலேயே அவங்களுடைய தோல்வி உறுதிப்பட்டு போயிடுச்சு.
இதுலேயே அவங்க தோல்வி உறுதிப்பட்டு போச்சு. ஏன்னா ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு அணியில் வந்து ஒரு 10-12 எம்எல்ஏ சீட்டு வந்து நமக்கு வரும் அப்படின்னா அது யார் எந்த கட்சி விட்டோ விடுவாங்க? கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டாங்க. அண்ணா திமுகவே பெருசாக ஜெயிக்க போகிறதில்லை அப்படின்னு அவங்க முடிவுக்கு வந்திருக்கலாம். அதனால கூட அவங்க வந்து தைரியமாக விலகி போயிருக்கலாம். ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையை பற்றியும் நீங்கள் ரெஃபரன்ஸ் எழுதிட்டே இருந்தீங்க. முக்கியமாக ஒவ்வொரு கட்சிக்குமே நீங்கள் எழுதும்போது ஒவ்வொரு கட்சியில் இருக்கிற அட்வான்டேஜ், ஒரு சாதகமான அம்சம், பாதகமான அம்சம், அதில் இருக்கிற சீரழிவு எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணீங்க. ஓவராலாக ஒரு தேர்தல் அறிக்கைன்னா எந்த கட்சியோட தேர்தல் அறிக்கை ரேட்டிங் கூடுதலாக கொடுக்க முடியும்? எந்த கட்சியில் கூடுதலாக கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இது ரெண்டையும் தான் நான் வந்து பிரதானமாக சொல்லுவேன். அவங்களுக்கு வந்து தேசியம் சார்ந்த ஒரு பார்வை இருந்தது, அடித்தள மக்கள் சார்ந்த உள்ளாட்சி அமைப்பினுடைய அதிகாரம் சார்ந்த ஒரு புரிதல் இருந்தது. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் உள்ளாட்சி அதிகாரங்களை பற்றி அவங்க பேசவே இல்லை. முதல்ல அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சிஏஏ விடுபட்டு போச்சு, எட்டோலிச்சாலை விடுபட்டு போச்சு. இது மாதிரியாக தமிழகத்தினுடைய, இந்தியாவினுடைய மிக முக்கியமான விஷயங்களை கூட அவங்க வந்து குறிப்பிட மறந்தார்களா? இல்லை வந்து எப்படி அந்த மிகப்பெரிய பிழை நடந்திருக்கவே கூடாது, அது நடந்தது. பிற்பாடு வந்து நம்மை போன்ற பத்திரிகைகளும் மக்கள் இயக்கங்களும் சுட்டி காட்டும்போது அவங்க மாற்றுறாங்கன்றது ஒரு பாசிட்டிவான அம்சம் தான். ஆனால் அவங்க மறந்தது வந்து மன்னிக்க முடியாத ஒரு தவறு. அது இல்லாமல் இப்போ வந்து இவங்க ஏற்கனவே வந்து 10 வருஷம் ஆண்டிருக்காங்க, அவங்களும் ஏற்கனவே பல வருடங்கள் ஆண்டிருக்கிறாங்க. மக்களுக்கு சிறந்த நிர்வாகத்தை தர முடியும், வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும், வாழ்வாதாரத்தை வந்து உறுதிப்படுத்த முடியும். இவங்களால் வந்து மக்களை நம்ப வைக்க முடியல. தேவையில்லாமல் வந்து குடும்ப அட்டைதாரர் பெண்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு வந்து 1000 ரூபா தர்றோம், 1500 ரூபா தர்றோம், வாஷிங் மிஷின் தர்றோம், வீடு தர்றோம், கலைஞர் பிறந்த நாளுக்கு நான் 4000 ரூபா தர்றேன், இதெல்லாம் தேவையே இல்லாத, அதாவது உற்பத்தி சார்ந்த, உழைப்பு சார்ந்த ஒரு விஷயத்தில் தான் வந்து பணம்ன்றது வந்து இயங்கணும். தன்னுடைய உழைப்பில் இல்லாத பணத்தை தொடுவதற்கு வந்து ஒரு மனிதன் கூசணும், அதை வந்து தொடக்கூடாது. அது வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு குணம் வேணும், தன்மை வேணும். அவன் தான் வந்து மனுஷன், அவன் தான் தன்மானம் உள்ளவன். எனக்கு நீ 10000 ரூபா கூட நான் உங்ககிட்ட வாங்க தயாராக இருக்கேன், ஆனால் அதுக்கு நான் ஏதாவது உனக்கு பணி செய்யணும். இப்போ வீட்டிலேருந்து சம்பாதிக்கிற மாதிரி குடும்ப தலைவர்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் போட்டு அந்த ப்ராஜெக்டின் அடிப்படையில் நான் வந்து உங்களுக்கு 1000 ரூபா தர்றேன் இல்லை 5000 ரூபா தர்றேன் கூட சொல்லுங்கள், தப்பு கிடையாது. ஏதோ கைவினைப் பொருட்கள் செய்யலாம், அது செய்யலாம், இதை செய்யலாம், ஏதோ ஒரு நான் வேலை வாய்ப்பை நான் உருவாக்கி நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது. சும்மா நான் அவனுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன், 1500 ரூபா கொடுக்குறேன், கேஸை கொடுக்குறேன் இப்படி சொல்கிறது இருக்குல்ல, இது வந்து அரசுடைய நிதி ஆதாரத்தை சூதாடி வந்து அதுலேயும் ஒரு ஊழல் பண்ணி இதை நாட்டை நாசமாக்கக்கூடிய முட்டாள்தனமான, இவங்க வந்து ஆட்சி செய்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை நிரூபிப்பதாக தேர்தல் அறிக்கைகள் இருந்தன. நான் வந்து இதில் வந்து அதிமுகவை மட்டும் சொல்லலை, திமுகவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதிமுக அதில் அதிகமாக இருந்தது, திமுக கம்மியாக இருந்தது. குறைச்சலாக இருந்தாலும் இவங்களாலேயும் நடைமுறை சாத்தியம் இல்லை. எல்லாருக்கும் 1000 ரூபா கொடுக்கறதுன்றது வந்து நாளைக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கலைஞருடைய பிறந்த நாளுக்கு 4000 ரூபா கொடுக்குறதுல என்ன நியாயம் இருக்குது? எப்படி நீங்கள் 4000 ரூபா அவர் பிறந்த நாளை வச்சு நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? அதில் அது யாராவது கோர்ட்டுக்கு போனால் நிற்குமா? இவன் பொங்கல் சொல்லிட்டு இதை கொடுத்தான், இது தமிழர் திருநாள், இது பாரம்பரிய திருநாள், எல்லாம் கொண்டாடுவாங்கன்னு சொல்லி கொடுத்தான். கலைஞர் பிறந்தனால ஒவ்வொரு குடும்பம் கொண்டாட போகிறாங்களா? நீங்கள் எப்படி 4000 ரூபா கொடுப்பீங்க? அது என்ன லாஜிக் அது? நீ ஆட்சிக்கு வந்துட்டால் பணத்தை எப்படி வேணாலும் கஜானாவை எடுத்து எப்படி வேணாலும் வந்து கொடுப்பீங்களா? தப்பு அது, மக்கள் பண்ணாது. அது வந்து அவங்களுடைய நலனுக்காக வந்து நீங்கள் அது ப்ரொடக்டிவாக நீங்கள் வந்து செலவு பண்ணணும், எடுத்தும் கவிழ்த்த நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது. அப்போ இது மாதிரியான தவறான அம்சங்கள் இருந்தது. அதே சமயத்தில் இந்த நீட்டு, இந்த கல்வி விவகாரம், இந்த விஷயத்தில் வந்து மாநில அரசு கல்விக்கு வந்து மாநில அரசுக்கு தான் உரிமை வேணும். அந்த மாநிலத்துக்குள்ளே படிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான கல்வி கொடுக்கணுன்றதுல மாநிலத்துக்கு தான் உரிமை வேணுன்ற விஷயத்தை வந்து திமுக வந்து வலியுறுத்தியது. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் அவங்க தெளிவாக சொன்னது கிடையாது. சில பேருடைய அழுத்தங்கள் காரணமாக, இன்புட் காரணமாக இந்த மாதிரியான ஒரு தெளிவான கோரிக்கைகள்லாம் அவங்ககிட்ட வந்து இருந்தது. அவங்களுடைய